தஞ்சாவூர் அருகே அம்மாப்பேட்டையில் இறந்தவரின் உடலை திருவடியாக கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் கல்வீச்சு சாலைமறியல் என கிராமமே கலவரமாக மாறியதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே கீழகோவில்பத்து கிராமத்தில் ஆதி திராவிடர் தெருவை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் உயிரிழந்தார். இவரது உடலை வடபாதி கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் தெருவழியாக உறவினர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றுள்ளனர். அதற்கு வடபாதி ஆதி திராவிடர் தெருவினர் திருமண வரவேற்பு விழா நடப்பதால் வேறு வழியாக செல்ல கூறியுள்ளனர். ஆனால் உடலை அந்த தெருவழியாகத்தான் எடுத்து செல்வோம் என கூறி சீனிவாசனின் உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடலை கொண்டு போகக்கூடாது என கூறி ஒரு தரப்பினர் டாடா ஏசி வாகனத்தை இடைமறித்து சாலையை மறித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சீனிவாசன் உறவினர்களுக்கும் கீழகோவில் பத்து ஆதி திராவிடர் தெருவை சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் கற்களை வீசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் கலவரம் ஏற்பட்டது. பின்னர் சீனிவாசனின் உடலை நாகை திருச்சி சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அம்மாப்பேட்டை போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல் ஆய்வாளர் வந்த ஜீப்பின் கண்ணாடிகளை உடைத்து தனியார் பேருந்து கண்ணாடி ஒன்றையும் உடைத்ததால் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டது. நிலைமை கைமீறி போகும் சூழல் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திற்கு அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாபநாசம் தாசில்தார் பூங்குடி, பாபநாசம் டிஎஸ்பி பூர்ணிமா, கும்பகோணம் டிஎஸ்பி மகேஷ்குமார், தஞ்சாவூர் சிறப்பு டிஎஸ்பி பாலாஜி உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு கீழகோவில் பத்து ஆதிதிராவிடர் தெரு வழியாக சீனிவாசன் உடலை போலீஸ் பாதுகாப்புடன் உறவினர்கள் எடுத்து சென்று தகனம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டது.